அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஒளியரசி பூபாலன். நான் எஸ்டிகேத்திலான முகேட் சரம்பாங் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் இன்று கவிதை ஒப்புவிக்க வந்துள்ளேன். என் கவிதையின் தலைப்பு தாய்மொழி. தாய்மொழி என்பது தாயின் மொழி. அது தாயும் நீயும் பேசும் மொழி. ஆயிரம் மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர் மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவில் வந்த மொழி. அன்னையின் மடியில் கிடக்கையிலே அவன் அன்பினை பாழாய் குடிக்கையிலே சின்னமுன் செவியில் சில்லென பாய்ந்து தேனாய் இனித்திடும் கேட்ட மொழி. உன் சிந்தையில் விதைகள் போட்ட மொழி. தோளிலும் மார்பிலும் சாய்கையிலே நீ தொட்டில் ஆடி ஒய்கையிலே ஏழு இசை மிஞ்சிடும் தாய் இசை கேட்க ஹிதமாய் தூங்கிய பாட்டு மொழி. அது உன் இதயங்கள் பேசிடும் வீட்டு மொழி. அன்னை அழைத்து அழுகையிலே அவள் அணைத்தது உடனே சிரிக்கையிலே தன் நிலை மறந்து தாய் மனம் பொங்கி தவிப்புடன் உன்னை கொஞ்சு மொழி. அது தரணியில் எதையும் மிஞ்சு மொழி. தொல்லைகள் அறியா பருவத்திலே நீ துரு துரு தாடிய உருவத்திலே பல்லும் இல்லாமல் சொல்லும் இல்லாமல் பல கதை சொல்லிய மயக்கு மொழி. அது பயிலும் முன் பேசிய இயற்கை மொழி. உன்னுடன் இணைந்தே பிறந்த மொழி. உன் உள்ளமும் உணர்வும் புரிந்த மொழி. எண்ணியல் என்ன மின்னியல் என்ன எதையும் பயின்றிட சிறந்த மொழி. அது இறைவன் உன்னைக்கென வரைந்த மொழி. தமிழினம் எய்திய பெரும் வேறு. அது தாய்மொழி தமிழினம் அரும்பேறு. தமிழினை உரிமை அறிந்தவர் யாரும் அருந்தா திருந்தா தவப்பேறு. தமிழ் அமிழ்த மருந்துதல் தவப்பேறு. நன்றி. வணக்கம்.